வணக்கம். இந்தியா டர்ன் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள ஓலைச்சுவடிகளை ஆவணப்படுத்தும் பணி துவங்கியது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலின் ஸ்தல வரலாறு விழாக்கள் குறித்த விவரங்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் பழங்கால ஓலைச்சுவடிகள் கோவில் வளாகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த அருங்காட்சியகத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்வையிட்டு வந்த நிலையில் கொரோனா காரணமாக தற்போது மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழமை வாய்ந்த அந்த ஓலைச்சுவடிகளை கணினியில் ஆவணப்படுத்தும் பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தற்போது துவங்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்தில் இருந்து ஓலைச்சுவடிகள் ஒவ்வொன்றாக பாதுகாப்பான முறையில் கொண்டு வரப்பட்டு அவை அனைத்தும் தனித்தனியே புகைப்படம் எடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து கூறுகையில், ஓலைச்சுவடிகள் ஆவணப்படுத்தும் பணிகள் தற்போது துவங்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் உள்ளன. மழை, வெயில், கரையான் தொல்லை போன்ற காரணங்களால் ஓலைச்சுவடிகள் மடிந்து போக வாய்ப்புள்ளது. எனவே அவற்றை உடனடியாக ஆவணப்படுத்த இந்து அறநிலையத்துறை உத்தரவின் பேரில் தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் துலா, காவிரி, புராணம் என்பன உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இந்த ஓலைச்சுவடிகள் உள்ளன. இந்த சுவடிகள் அனைத்தும் தெலுங்கில் எழுதப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.